கத்திரிக்காயில பூச்சிருக்கான்னு பாக்கணும், வெண்டைக்காவை உடைச்சு பாக்கணும், தக்காளி நசங்கிருக்கான்னு பாக்கணும். சரியாமா, 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கு வாங்குற காய்கறியை பார்த்து பார்த்து வாங்குறீங்களே, இதெல்லாம் விளைய வைக்கிற ஒரு விவசாயி அவனை மனசுல வச்சு வர தேர்தல்ல விவசாய சின்னத்தை பார்த்து ஓட்டு போடுங்க. சரியா, நமது சின்னம் விவசாயி, ஓட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்டை. உலக தமிழர்களுக்கு சங்க தமிழனின் அன்பு வணக்கங்கள். இந்த பதிவில் ரொம்பவே ஒரு முக்கியமான கேள்விக்கு விடை காண முயற்சிக்க போகிறோம். சமீப காலமாகவே தமிழக அரசியலில் தமிழ் தேசியத்தின் குரல் ஓங்கி ஒலிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுலேயும் குறிப்பாக 2009 நடந்த ஈழப்படுகொலைக்கு பிறகு தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் உணர்வுள்ள தமிழர்கள் தமிழ் தேசியத்தின் அவசியத்தை உணர ஆரம்பிச்சிருக்காங்க. தமிழர்களுக்குன்னு ஒரு தனி நாடு இருந்திருந்தாலோ, இல்லை தமிழர்களுக்கு அரசியல் அதிகாரம் இருந்திருந்தாலோ, இல்லை தமிழகத்தின் ஆட்சி பொறுப்பில் ஒரு தமிழர் இருந்திருந்தாலோ, கண்ணு கட்டின தூரத்தில் 1.5 லட்சம் தமிழர்கள் கொன்று குவிக்கப்பட்டதை தடுத்திருக்கலாமோ அப்படிங்கிற எண்ணமும் பல தமிழர்கள் மனதில் எழ ஆரம்பிச்சிருக்கு. அப்போது ஒரு சிலர் மட்டுமே பேசி வந்த தமிழ் தேசியத்தை இப்போது பல இளைஞர்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு முக்கிய காரணம் ஆளும் இந்திய அரசு தொடர்ந்து தமிழையும் தமிழர்களையும் புறக்கணிக்கிறது தான். 1947 இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு முன்பிருந்தே ஹிந்தியை திணிக்கும் வேலையில் மும்முரமாக ஈடுபட்டது இந்திய அரசு. அதனால் உயிரை கொடுத்து போராடி அதை தடுத்தனர் தமிழர்கள். அதன் பிறகு தொடர்ச்சியாக தமிழையும் தமிழர்களையும் புறக்கணிச்சிட்டே இருக்கு இந்திய அரசு. தமிழகத்தை மட்டும் எப்போதுமே மாற்றாந்தாய் மனதோடு பார்ப்பதே வழக்கமாக வச்சிருக்கு இந்திய அரசு. இதனால் தமிழர்கள் தங்களோட அடிப்படை உரிமைகளை கூட போராடி பெற வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுறாங்க. தமிழர்களின் வரலாறு அப்படிங்கிறது இந்தியாவின் வரலாற்றை விட தொன்மை வாய்ந்தது. ஆனால் ஒட்டுமொத்த தமிழர்களின் வரலாற்றையும் இருட்டடிப்பு செய்யும் வேலையில் இறங்கியிருக்கு இந்த ஆளும் பிராமணிய இந்திய அரசு. பல்வேறு மொழிவழி தேசிய இனங்கள் வாழும் இந்தியாவை ஒரே நாடு, ஒரே மதம், ஒரே மொழி அப்படிங்கிறத நோக்கி நகர்த்திட்டு இருக்கு இந்திய அரசு. இப்படி தங்களோட மொழியும் வரலாறும் அடையாளங்களும் இந்தியத்தால் அழிக்கப்படுமோ அப்படின்னு பல இளைஞர்கள் நினைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதன் வெளிப்பாடு தான் ஓங்கி ஒழிக்கும் தமிழ் தேசிய குரல். சொல்லப்போனால் தமிழர்களை தமிழ் தேசியத்தை நோக்கி நகர்த்துவதே இந்திய அரசு தான். சரி, இவ்வளவு நேரமாக தமிழ் தேசியம்னு சொல்கிறியே, அப்படின்னா என்ன? சுதந்திரத்துக்கு பிறகு தமிழ்நாட்டில் திராவிட அரசியல் தானே நடக்குது, நாமெல்லாம் திராவிடர்கள் தானே, அப்போது திராவிட தேசம் தானே சொல்லணும் அப்படின்னு பல அப்பாவி தமிழர்களும், தமிழர்களுக்குன்னு தனியாக வரலாறுலாம் கிடையாது, பாரதத்தின் ஒரு அங்கம் தான் தமிழ்நாடு அப்படின்னு காவி சங்கிகளும், தமிழ் தேசியம்ங்கிறதே போலி, தேசம் அப்படிங்கிறதே ஒரு சமஸ்கிருத வார்த்தை, தமிழ் தேசம்னு ஒன்று கிடையாது, நாமெல்லாம் திராவிடர்கள், திராவிட தேசம் தான் உண்மை அப்படின்னு கருப்பு சங்கிகளும் தொடர்ந்து பேசிகிட்டே வராங்க. இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்தே மாறி மாறி திராவிடம் இந்தியம் அப்படின்னு பேசுனதால பல அப்பாவி தமிழர்களுக்கு தமிழ் தேசியம்னா என்ன அப்படின்னே தெரியல. அதன் விளைவை தான் இன்றைக்கி நாம் அனுபவிச்சுட்டு வர்றோம். தமிழ் தேசியம்னா என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி தேசியம்னா என்ன, தேசம்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். தேசியம் அப்படிங்கிறத நிர்ணயிக்க 4 அடிப்படை கூறுகள் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னா, ஒரு பொதுவான மொழி, ஒரு தொடர்ச்சியான வரையறுக்கப்பட்ட நிலப்பரப்பு, ஒரு பொதுவான பொருளாதார வாழ்வு, பொது பண்பாட்டில் வெளிப்படும் தாம் ஓரினம் அதாவது நாம் நம்மவர் அப்படிங்கிற உளவியல், இவற்றை கொண்டிருக்கும் வரலாற்று போக்கில் உண்டான மக்கள் சமுதாயமே ஒரு தேசம், இவர்களுக்கான அரசியலே தேசியம் அப்படின்னு வரையறுக்கிறாரு ரஷ்ய புரட்சியாளர் ஜோசப் ஸ்டாலின். இவர் சொல்ற அத்தனையும் தமிழர்களுக்கு பொருந்தும். தமிழர்களுக்குன்னு பொதுமொழியா தமிழ் இருக்கு. சுமார் 3000 ஆண்டுகளா வரையறுக்கப்பட்ட நிலப்பரப்பு இருக்கு. அதே போல தமிழர்களுக்குன்னு தனியா பொருளாதாரம் இருக்கு. இந்தியாவிலேயே பொருளாதாரத்தில் சிறந்து விளங்கும் மாநிலங்கள்ல தமிழகமும் ஒண்ணு. அதே போல தமிழர்களிடையே நாம் தமிழர் அப்படிங்கிற இன உணர்வு இருக்கு. உலகத்துல எந்த மூலையில ஒரு தமிழன் பாதிக்கப்பட்டாலும் இங்க இருக்கிற தமிழன் கண்ணீர் விடுவான். அதே போல ஏதோ ஒரு மூலையில ஒரு தமிழன் சாதனை செஞ்சா அதை தானே செஞ்சாதை நினச்சி பெருமைப்படுவான். இப்படி தமிழர் அப்படிங்கிற உணர்வு பெரும்பாலான தமிழர்களிடையே இருக்கு. இதனால தேசம் தேசியத்திற்கான எல்லா தகுதியும் தமிழர்களுக்கு இருக்கு. சரி, தேசம் அப்படிங்கிறதே ஒரு சமஸ்கிருத வார்த்தைன்னு சொல்றாங்களே இந்த திராவிடர்கள் அப்படின்னு கேட்கலாம். தேஷ் அப்படிங்கறதான் சமஸ்கிருத வார்த்தை. தேசம் அப்படிங்கிறது தூய தமிழ் வார்த்தை. தேயம் அப்படிங்கிற வேர் சொல்லிருந்து வந்தது தான் இந்த தேசம். இந்த தேயம் அப்படிங்கிற வார்த்தை சங்க இலக்கியங்கள்ல பல இடங்கள்ல வருது. அது மட்டும் இல்லாமல் தங்களுக்குன்னு ஒரு நிலப்பரப்பு இல்லாத மொழி தான் சமஸ்கிருதம். அப்புறம் எப்படி தேசம் அப்படிங்கிற வார்த்தை சமஸ்கிருதத்தில் இருக்க முடியும்? சரி, இந்த திராவிடர்கள் ஏன் இப்படி மக்களை குழப்பி விடுறாங்க அப்படின்னா, திராவிடம் அப்படிங்கிற வார்த்தை தான் தமிழ் கிடையாது, அதனால தான் தேசம் அப்படிங்கிற வார்த்தையும் தமிழ் கிடையாதுன்னு கிளப்பி விடுறாங்க. தமிழ் தேசியம்னு ஒன்று வந்துட்டா அவங்களோட திராவிடம் உடஞ்சி சுக்குநூறாக போயிடும் அப்படிங்கிற பயம்தான் அவங்கள இப்படியெல்லாம் பேச வைக்குது. சரி, தமிழ்நாடு ஒரு தேசமாக இருந்ததே கிடையாது, சேர சோழ பாண்டிய நாடு அப்படின்னு 3 நாடுகளாகவும் இன்னும் பல சிற்றரசாகவும் பிரிஞ்சு கடந்தது, அப்புறம் எங்கே இருந்து தமிழ் தேசம் வந்தது அப்படின்னு சிலர் கேட்கலாம். தமிழர்கள் என்னதான் சேர சோழ பாண்டிய நாடுகளாக பிரிஞ்சு இருந்தாலும் அவங்கள மூவேந்தர்கள் அப்படின்னு சேர்த்தே தான் குறிப்பிடுது சங்க இலக்கியங்கள். அதே போல தமிழர் அல்லாத ஒருத்தர் தமிழ்நாட்டின் மீது படையெடுத்து வந்தால் ஒட்டுமொத்த தமிழ் மன்னர்களும் சேர்ந்து அவங்கள அடித்து விரட்டி இருக்காங்க.
எங்களுக்குள்ள நாங்கள் அடிச்சுப்போம், அது பங்காளி சண்டை, ஆனால் என்னோட பங்காளியை இன்னொருத்தனை அடிக்க விட மாட்டோம் அப்படிங்கிறதான் தமிழ் மன்னர்களின் நிலைப்பாடாக இருந்தது. அதனால தான் ஒட்டுமொத்த இந்திய நிலப்பரப்பையும் தங்களோட ஆளுகையின் கீழே கொண்டு வந்த மௌரிய பேரரசாலையும் குப்த பேரரசாலையும் முகலாய பேரரசாலையும் தமிழகத்தை மட்டும் பிடிக்க முடியலை. ஆங்கிலேயர்களுக்கு முன்னாடி வரைக்குமே ஒட்டுமொத்த இந்திய நிலப்பரப்பும் ஒரே ஆட்சியின் கீழே இருந்தது கிடையாது. குறிப்பாக தமிழகம் இந்தியாவோடு இருந்ததே கிடையாது. மூவேந்தர்களின் வீழ்ச்சிக்கு பிறகு தமிழகத்தை தமிழர் அல்லாத களப்பிரர்களும் பல்லவர்களும் விஜயநகர பேரரசும் ஆண்ட போதும் கூட தமிழகம் வட இந்தியாவோடு சேர்ந்து இருந்ததே கிடையாது. இதுல இருந்தே தமிழர்களின் தனித்துவத்தை நாம தெரிஞ்சுக்கலாம். தமிழ் தேசியம் அப்படிங்கிற கருத்தியலே இந்திய சுதந்திரத்தின் போது தான் உருவானது. முதன் முதல்ல தனித்தமிழ்நாடு வேணும் அப்படின்னு கேட்டதே பெரியார் தான். எனவே பெரியார் தான் தமிழ் தேசியத்தின் தந்தை அப்படின்னு வழக்கம் போல இதுக்கும் பெரியார் ஸ்டிக்கர் ஓட்ட முயற்சி பண்றாங்க பெரியாரிஸ்டுகளும் திராவிடர்களும். அவருக்கு யுனெஸ்கோ விருது கொடுத்ததா பொய்யா ஒரு புத்தகம் எழுதினது போல தமிழ் தேசியத்தின் தந்தை பெரியார் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதினா கூட ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. இதை நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க வழக்கமாக சொல்ற பொய்களில் இதுவும் ஒன்று அப்படின்னு கடந்து போக வேண்டியது தான். தமிழ் தேசத்தை பற்றிய முதல் குறிப்பு தமிழின் தொன்மையான நூலான தொல்காப்பியத்திலே இருக்கு. வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ்கூறு நல்லுலகம் அப்படின்னு தமிழ் பேசும் நிலப்பரப்பை நாடு அப்படின்னு கூட சொல்லாம உலகம்னு அதுலேயும் நல் உலகம்னு குறிப்பிடுறாரு தொல்காப்பியர். தமிழ் பேசாத நிலங்களை தமிழர்கள் ஆட்சி செய்த போதும் அதனை மொழிபெயர் தேயம் அப்படின்னு தான் குறிப்பிடுது அகநானூற்று பாடல். அந்த பாடல் தமிழ் கெழு மூவர் காக்கும் மொழிபெயர் தேயம் அப்படிங்கிறதா. அதாவது தமிழ் மன்னர்களே ஆட்சி செய்தாலும் அங்கே தமிழ் பேசப்படலை அப்படின்னா அது தமிழ் தேசம் கிடையாது அப்படின்னு அர்த்தம். இப்படி தங்களுக்கான எல்லைகளை வரையறுப்பதில் தெளிவாக இருந்திருக்காங்க சங்ககால தமிழர்கள். அதே போல தமிழ் தேசத்தை தமிழ்நாடு அப்படின்னு பதிவு செய்யும் முதல் இலக்கியம் சிலப்பதிகாரம். தமிழ் பேசும் பகுதியை தமிழ்நாடு அப்படின்னும் தென் தமிழ்நாடு அப்படின்னு குறிப்பிடுது சிலப்பதிகாரம். கிபி 13 நூற்றாண்டுல கம்பர் தமிழகத்தை தமிழ்நாடு அப்படின்னு குறிப்பிடுறாரு. அவர் எழுதிய கம்ப ராமாயணத்துல அகன் தமிழ்நாடு, தென் தமிழ்நாடு மற்றும் செந்தமிழ்நாடு அப்படின்னு குறிப்பிடுறாரு. அது மட்டும் இல்லாம வடமொழி பேசிய வட இந்தியாவையும் தமிழ் பேசிய தமிழ்நாட்டையும் வெவ்வேறு நாடுகள் அப்படின்னு குறிப்பிடும் விதமா வட சொற்கும் தென் சொற்கும் வரம்பாகி நின்ற வேங்கடம் அப்படின்னு குறிப்பிடுறாரு. இப்படி கடைச்சங்க காலத்திற்கு முன்பு எழுதப்பட்ட தொல்காப்பியத்திலிருந்து 13 நூற்றாண்டில் எழுதப்பட்ட கம்பராமாயணம் வரைக்குமே தமிழ்நாட்டை தனி நாடாக தான் குறிப்பிட்டிருக்காங்க. அதன் பிறகு பக்தி இலக்கியமான பெரிய புராணத்தில் தமிழ்நாட்டை அருந்தமிழ்நாடு, தண்டமிழ்நாடு, தென்றமிழ்நாடு, வண்டமிழ்நாடு, கன்னி தமிழ்நாடு, தமிழ் வழங்கு நாடு, தமிழ் திருநாடு, செந்தமிழ்நாடு அப்படின்னு தமிழ் மொழி பேசும் ஒரு தனி நாடாக தான் தமிழ்நாட்டை குறிப்பிடுறாங்க. 11 நூற்றாண்டில் தொல்காப்பியத்திற்கு உரை எழுதிய உரையாசிரியர் இளம் பூரணார் தொல்காப்பியத்தின் நூற்பா 496 பொருள் கூறும்போது நும் நாடு யாது என்றால் தமிழ்நாடு என்றல் அப்படின்னு குறிப்பிடுறாரு. தமிழ்நாட்டை இமிழ் கடல் வேலி தமிழகம் அப்படின்னு பதிற்றுப்பத்தும் வையக வரைப்பில் தமிழகம் அப்படின்னு புறநானூரும் தமிழ் நாட்டகம் அப்படின்னு பரிபாடலும் குறிப்பிடுது. இப்படி தமிழ்நாட்டின் எல்லைகளை பத்தி குறிப்பிடுறதோட மட்டும் இல்லாம இன அடிப்படையில தமிழ் பேசுபவர்கள் தமிழர்கள் அப்படின்னு குறிப்பிடுது சங்க இலக்கியங்கள். அதாவது தமிழ் தலை மயங்கிய தலையானங்கானத்து அப்படின்னும் மண் திணி கிடக்கை தண்டமிழ் கிழவர் அப்படின்னு புறநானூற்று பாடல்களும் தாதி நனையர் தண்டமிழ் குடிகள் அப்படின்னு பரிபாடலும் அருந்தமிழர் ஆற்றல் அறியாது போரிட்ட கனக விசையறை அப்படின்னு சிலப்பதிகாரமும் தன்னார மார்பில் தமிழ்நர் பெருமானை கண்ணார காண அப்படின்னு 1900 குறிப்பிடுது. பிற்கால பக்தி இலக்கியமான 4000 திவ்ய பிரபந்தத்தில் பூதத்தாழ்வார் இருந்தமிழ் நன்மாலை இணையடிக்கே சொன்னேன் பெருந்தமிழன் நல்லேன் பெரிது அப்படின்னு தன்னை தமிழன்னு அழைப்பதையே பெருமையாக சொல்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் தமிழ் இலக்கியங்கள் தமிழர்களையும் தமிழகத்துக்கு வடக்கே உள்ள ஆரியர்களையும் தனித்தனியாக பிரிச்சே தான் காட்டியிருக்கு. உதாரணமாக சிலப்பதிகாரம் ஆரியர்களை வடவாரியர்கள் அப்படின்னு தான் குறிப்பிடுது. அப்பரும் ஆரியம் கண்டாய் தமிழன் கண்டாய் அப்படின்னு இரண்டையும் வெவ்வேறாக தான் குறிப்பிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் தமிழை பழித்த ஆரிய மன்னரான கனக விசயனின் கொட்டத்தை அடக்கி அவன் தலையில் கல்லை வைத்து கொண்டு வந்து கண்ணகிக்கு சிலை எடுத்தான் வீரத்தமிழன் சேரன் செங்குட்டுவன். இப்படி வரலாற்றில் ஆங்கிலேயர் வருகைக்கு முன்பு வரைக்குமே தமிழர்களுக்குன்னு ஒரு தேசம் இருந்தது. இதனால் தமிழர்களுக்குன்னு ஒரு அரசியல் இருந்தது. இந்த ஹிந்தியர்களும் திராவிடர்களும் சொல்கிற மாதிரி தமிழ் தேசம் தமிழ் தேசிய அரசியல் அப்படிங்கிறது ஒன்றும் தமிழர்களுக்கு புதுசு கிடையாது.
இடையில நம்மளை பல அந்நியர்கள் ஆட்சி செய்ததால ஒரு சில தலைமுறைகளா இந்த தமிழ் தேசிய அரசியல் கருத்துக்கள் மறக்கடிக்கப்பட்டு நம்மளோட தேசிய உணர்வு மழுங்கடிக்கப்பட்டிருந்தது. ஆனா எப்படி ஏழாம் அறிவு படத்துல மரபணு நினைவாற்றல், அதாவது ஜெனட்டிக் மெமரியை தட்டி எழுப்புவாங்களோ, அதே போல நம்மளோட தமிழ் தேசிய உணர்வை கொஞ்சம் கொஞ்சமா தட்டி எழுப்பிட்டு இருக்கு இந்த திராவிட ஆரிய கூட்டம். உடனே இவன் பிரிவினை பேசுறான் அப்படின்னு ஒரு கூட்டம் வேகமா கதறிட்டு வரும். நான் என்னோட அடிப்படை உரிமைகளை தான் பேசுறேன், ஹிந்தியம் அப்படிங்கிற பேர்ல என்னோட பண்பாடு கலாச்சாரம் மொழி இது எதுவுமே அழிக்கப்படுவதை நான் விரும்பல. நான் மட்டும் இல்ல, எந்த தமிழ் குடிமகனும் விரும்ப மாட்டான். தமிழர் மட்டும் இல்ல, எந்த மொழி வழி தேசிய இனத்தின் குடிமகனும் விரும்ப மாட்டான். எங்களோட மொழிக்கும் எங்களுக்கும் சம உரிமை கொடுத்தா இதை பற்றியெல்லாம் பேச வேண்டிய அவசியமே வராது. ஆனால் எங்களோட உரிமைகள் எங்களோட தேசத்திலேயே மறுக்கப்படும் போது அதை எதிர்த்து கேள்வி கேட்கல அப்படின்னா, ஈழத்தில் நம்மளோட தொப்புள் கொடி உறவுகளுக்கும் பாலஸ்தீனத்தில் அரேபியர்களுக்கும் நடந்ததான் தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு நடக்கும். அதற்கான வேலைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக தொடங்கப்பட்டுட்டு. எனவே தொடர்ந்து சங்கத்தமிழ் டிவியோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். ஊருக்கே சோறு போற விவசாயா நமது சின்னம் விவசாயி, ஓட்டு பாருங்க ஓட்ட அப்புறம் பாருங்க நாட்டை.